என்னது சார், பார்க்கவே செட்டப் ஒரு மாதிரி புதுசா டிஃப்ரெண்டா இருக்கு. சோ இது என்னது சார், ஏன் வந்து கஸ்டமருக்கு வந்து ஆட்டோமேட்டிக் பன்னர் பிரஸ் வந்து தேவைப்படுது சார்? சார் இப்போ ஆட்டோமேட்டிக் பன்னர் பிரஸ் வந்து யாருக்கெல்லாம் தேவைப்படுது சார்? கம்ப்ரஸர்ல மட்டும்தான் ரன் ஆகுமா இல்ல வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா சார்? அண்ட் இதோட மெயின்டெனன்ஸ் என்ன சார்? ஆட்டோமேட்டிக் பன்னர் பிரஸோட ப்ரைஸ் என்ன? இதை நான் ஆர்டர் பண்ணணும்னா யாரை காண்டாக்ட் பண்ணும்? சார் காண்டாக்ட் பண்ணனா எவ்வளவு டேஸ்ல வந்து எனக்கு கிடைக்கும்? வணக்கம் நண்பர்களே, எம்டிஎம் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் நாங்கள் வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் மேம். இது வந்து பாத்தீங்கன்னா மேனுவல் பண்ணிருப்பது. சோ இது என்னது சார், பார்க்கவே செட்டப் ஒரு மாதிரி புதுசா டிஃபரெண்டா இருக்கு. சோ இது என்னது சார்? இது வந்து பாத்தீங்கன்னா சேம் பன்னீர் பிரஸ் தான். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆப்ரேட் ஆகுற மாதிரி ஆட்டோமேட்டிக் பன்னீர் பிரஸ். ஓகே சார். ஆக்சுவலா எனக்கு வந்து சில க்வெஸ்சன்ஸ் இருக்கு உங்ககிட்ட. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் நிறைய பேர் வந்து மேனுவல் பன்னீர் பிரஸ் வந்து வச்சிருக்காங்க. சோ ஏன் வந்து கஸ்டமருக்கு வந்து ஆட்டோமேட்டிக் பன்னீர் பிரஸ் வந்து தேவைப்படுது சார்? ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேனுவல் பன்னீர் பிரஸ்க்கு இப்ப எல்லாமே நம்ம பன்னீர் தான் பிரஸ் பண்ண போறோம். மேனுவலா ஆப்ரேட் பண்றதுக்கும் ஆட்டோமேட்டிக்கா போறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப மேனுவலா பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இது மேனுவல் தான். அப்படின்றப்போ மேனுவலா ஆப்ரேட் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்ற மாதிரி இருக்கும். இது ஜஸ்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எஃபர்ட் போடணுன்றது இல்லை. ஜஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து லிவர் வந்து இறங்கி ஏறும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து கஷ்டம் தெரியாது. ஓகே சார். இப்போ ஆட்டோமேட்டிக் பன்னீர் ப்ரெஸ் வந்து யாருக்கெல்லாம் தேவைப்படுது? ஓகே. இப்போது ஆட்டோமேட்டிக் பன்னீர் ப்ரெஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ஒரு பிஸ்னஸாக பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் போகலாம். ஏன் மேனுவல் போகக்கூடாது அப்படின்னா, மேனுவல் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹோம்மேடாக பண்ணுறாங்க, ஹோம் வீட்டு பர்பஸ்க்காக பன்னீர் பண்ணி அவங்களே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இல்லை கொஞ்சமாக மட்டும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சேல் பண்ணுற மாதிரி இருக்கிறவங்க ஒரு டெய்லியும் ஒரு 10 லிட்டர் பால், 20 லிட்டர் பாலுக்குள்ளே வச்சு மீதமாக பால் வச்சு பண்ணுறவங்க அவங்களாம் மேனுவலே போயிடும், மேனுவலே போய்க்கலாம். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிஸ்னஸ் ஐடியாவில் இருக்கேன், பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ஒரு நாளைக்கு ஒரு 100 கிலோ 200 கிலோ அதுக்கு மேலே ஒரு 500 கிலோ வரைக்கும் பன்னீர் பண்ணி சேல் பண்ண போகிறேன் அப்படின்னா அதில் வந்து ஆட்டோமேட்டிக் போய்க்கலாம். ஓகே சார். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரன் ஆகும் சார் ஆட்டோமேட்டிக் பன்னீர் ப்ரெஸ்? ஓகே. இப்போ இது ஆட்டோமேட்டிக் பன்னீர் ப்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நியூமேட்டிக் டைப் தான். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நியூமேட்டிக்கில் வந்து ஏர் கம்ப்ரஸர் கனெக்ட் பண்ணிடுவோம். ஏர் கம்ப்ரஸர் வந்து டேரெக்டாக அந்த சிலிண்டரில் கனெக்ட் பண்ணும்போது நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா சம் ப்ரெஷர் நம்ம வைப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா 6 bar நம்ம செட் பண்ணி வைப்போம். அந்த பார் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் லிவர் ஆப்ரேட் பண்ணும்போது நம்ம இந்த இது வந்து பார்த்திங்கன்னா லிவர் இறங்கி ஏறும். நம்மளுக்கு வந்து இறங்கி நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுருவோம் பன்னீர் உள்ள வச்சுட்டு, அப்புறம் ஒரு 1/2 hour ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து நார்மலாக மேனுவலில் பண்ணுற மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே சார். கம்ப்ரஸரில் மட்டும்தான் ரன் ஆகுமா இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா சார்? ஓகே. இப்போ கம்ப்ரஸர் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா இங்கே வந்து கம்ப்ரஸரில் போய்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக பண்ண போகிறீங்க அப்படிங்க ஒரு சின்னதாக ஒரு 100 kgக்குள்ளே ஒரு 50 கிலோ ஒரு 20 கிலோ அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இதுக்குன்ட்டு தனியாக ஒரு கம்ப்ரஸர் வாங்கி அதுக்கு தனியாக செலவழிக்கணுன்றது இல்லை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் பம்ப் இருக்கும் தெரியுங்களா, அந்த நார்மலாக அந்த வெஹிக்கிள்ஸ்க்கெலாம் காத்தடிக்கிறதுக்கு அந்த ஃபுட் பம்ப் வச்சு, அதாவது ஒரு லோ லெவலில் பண்ணுறவங்க ஆட்டோமேட்டிக் பன்னீர் ப்ரெஸ் போகணுன்னா நம்ம அதை வச்சே நம்ம பண்ணிக்கலாம். இல்லை ஹை லெவலில் போகணும், ஒரு 100 kgக்கு மேலே போகணும் அப்படின்னா கம்பல்சரி அவங்க வந்து கம்ப்ரஸர் போய் இதாகணும். சார் எனக்கு இன்னொரு க்வெஸ்சன் வந்து தோணுது, கேட்கலாமா? கேளுங்க. இப்போ வந்து சொன்னீங்க நீங்கள் வந்து பெரிய பிஸ்னஸாக பண்ண போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 200 கிலோ 300 கிலோ பண்ணலாம் அப்படின்னு வந்து சொன்னீங்க. பட் இந்த ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5 கிலோ தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதை எப்படி சார்? ஓகே. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பன்னீர் ப்ரெஸ்க்கு 5 kg ட்ரே வந்து மினிமம் கொடுப்போம். பேசிக் வந்து பார்த்திங்கன்னா 5 kg ப்ரெஸ் பண்ணுறதுலேருந்து இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 10 kg 15 kg 20 kg ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம ஒரு செட்டப்லேயே கொடுப்போம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 100 kg 200 kg ஒரு 500 kg ஒரு பன்னீர் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு செட்டப் வந்து நம்மளுக்கு வந்து சூட்டபுளாக இருக்காது. இதுலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5 ட்ரே 6 ட்ரே இது ஒரு சிலிண்டர் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ரஸர்லேருந்து நம்ம 5 சிலிண்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்படின்றப்போ சேம் டைமில் ஒரு 5 ட்ரேயில் பன்னீர் வந்து ப்ரெஸ் ஆகும். அப்படியே லெஃப்ட் சைடு 5 ட்ரே ரைட் சைடு 5 ட்ரே அந்த மாதிரி 10 ட்ரேயில் கூட சேம் டைமில் ப்ரெஸ் பண்ண முடியும். அப்படின்றப்போ ஒரு சிலிண்டர் ஒரு ட்ரேவோடது 10 கிலோன்னு போட்டால் கூட சேம் டைமில் 50 கிலோ 100 கிலோ அந்த மாதிரி இப்போ ஒரு செட்டப் இல்லாமல் 2 செட்டப் 3 செட்டப் அப்படி போட்டோம்னா 100 கிலோ 150 கிலோ கூட அடுத்த சேம் டைமில் நம்மளால் ப்ரெஸ் பண்ண முடியும். ஓகே சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேனுவல் பன்னீர் ப்ரெஸ் வந்து எல்லாருமே ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆட்டோமேட்டிக் பன்னீர் ப்ரெஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கம்ப்ரஸர் இருக்குன்னு, ப்ரெஷர் கேஜ் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ இது எப்படி வந்து கஸ்டமர் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க? ஓகே. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் பன்னீர் ப்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி ஜஸ்ட் இந்த லிவர் ஆப்ரேட் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த பிளேட் வந்து மேலே வரும், மறுபடியும் நம்ம பன்னீர் உள்ளே வச்சுட்டு ஈஸியாக ப்ரெஸ் பண்ணி நம்ம உள்ளே இறக்கிக்கலாம். இது வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது ஆட்டோமேட்டிக் போகும்போது நீங்கள் நான் சொன்ன மாதிரி தான் கம்ப்ரஸர் ஃபிட் பண்ணணும். கம்ப்ரஸர்லேருந்து ஒரு 6 bar ப்ரெஷர் செட் பண்ணி நம்ம இறக்குற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அதோட இது வந்து ஈஸியாக நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து நம்ம ஒரு பர்சன் லிவரை வந்து ரொட்டேட் பண்ணி
ஒரு கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பரசர் ஜஸ்ட் ப்ளக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸி தான். அதாவது எப்படின்ற டெமோ வீடியோவில் நம்ம பார்க்கலாம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஜஸ்ட் ஒன்ஸ் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஆனால் அந்த வீடியோவை பார்த்தாலே எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்தளவுக்கு ரொம்ப எளிமையானது தான். ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து SS 304 இப்போ ஃபுட்வேர் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ சேம் நம்ம எக்ஸாக்டாக அதே தான் யூஸ் பண்ணுறோமா இல்லை வேறு எதாவது மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமா? அண்ட் இதோட மெயின்டெனன்ஸ் என்ன சார்? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரியில் நம்ம பண்ணுற எல்லா மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா SS 304 ஃபுட் கிரேட் மெட்டீரியல் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம அதை தவிர்த்துட்டு வேறு எந்த மெட்டீரியலுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. இதில் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த FLR யூனிட் போட்டிருக்கோம், சிலிண்டர் இருக்குது, அப்புறம் கம்ப்ரஸர் அந்த மாதிரி கம்ப்ரஸர் கனெக்ட் பண்ணணும். அப்படின்றப்போ இது ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக எந்த மெயின்டெனன்ஸ் இருக்காது. கொஞ்ச நாள் ரன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த FLR யூனிட் வந்து க்ளீன் பண்ணி போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட்டு பேசிக் மெயின்டெனன்ஸ் தான் இருக்கும். ரொம்ப அதிக செலவு பண்ணி பண்ணுற மாதிரி இருக்காது. ஓகே சார். ஆட்டோமேட்டிக் பன்னீர் ப்ரெஸ்ஸோட ப்ரைஸ் என்ன? இதை நான் ஆர்டர் பண்ணணும்னா யாரை காண்டாக்ட் பண்ணணும்? ஸோ காண்டாக்ட் பண்ணுன்னா எவ்வளோ டேஸில் வந்து எனக்கு கிடைக்கும்? ஓகே. இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் பன்னீர் ப்ரெஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா வீடியோவில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருவோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நாளில் டெலிவரி கிடைக்கும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஆயுத பூஜைக்கான ஆஃபர் போயிட்டுருக்கு. இந்த மிஷின் எடுக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டுருக்கு. அந்த ஆஃபர் என்ன ஆஃபர்ன்றது எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, எவ்வளோ டேஸில் டெலிவரி கிடைக்கும். அதை தவிர்த்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் எங்கிட்ட கேட்ட கேள்விகளோட வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறையா கேள்விகள் தோணலாம். அந்த கேள்விக்கும் நீங்கள் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். ஓகே சார், கிளியராக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ.